Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Tamil Nadu Government Arts and Science Colleges Admission 2023 kana process Tamil Nadu full poittu irukke. So over college um avangalude rank list vandu andha college node website la potuttu irukanga. So indha video la paakapodi idu vandu Alagappa Government Arts College Karaikudi avanga vandu rank list release pannirukanga. Adu eppadi paakradhu enna gadha live demo oda paakalam, miss pannama paarenga. Ippa avangalude official website poyiralam. Avangalude official website pathina AGA college.in அப்படிங்கிறது உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதாவது அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் இன் அப்படிங்கிறது. அதனுடைய லிங்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ரேங்க் லிஸ்ட் 2023-24 இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. எந்த அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ரேங்க் லிஸ்ட் இங்கிலீஷுக்கு மட்டும்தான் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, மற்றதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் அதை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேங்க் லிஸ்ட் இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பாருங்க, ரேங்க் லிஸ்ட்டு 2023-24 இங்கிலீஷ் அவர் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 105 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்துவோம். இங்கிலீஷ்க்கு மட்டும் அப்படிங்கிறனால இங்கிலீஷ் மார்க் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. இப்போ ரேங்க் 1 அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரீம் அகடமிக்கா ஒகேஷனலான் இருக்குது, அப்புறம் அவங்க வாங்கின மார்க். பிஏ இங்கிலீஷுக்கான ரேங்க் லிஸ்ட்டுங்கிறனால 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்கவங்களோ இங்கிலீஷ் சப்ஜெக்டில் அது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 99 வந்து ஃபஸ்ட் ரேங்க். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட், அதனால் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட் கிடையாது, ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு. இதை வச்சு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. அதனால் இது மாதிரி போய் நாம் அதை பார்த்துக்கலாம். ஸோ வந்து இதில் போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதை ஒவ்வொரு நாள் நீங்கள் பேஜ் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, எந்த ரேங்கில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருந்ததுன்னா ஈஸியாக கொஞ்சம் சர்ச் பண்ணிக்க முடியும். சர்ச்சில் போய் கூட கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 105 பேஜஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஜஸ் நிறைய அப்ளிகன்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்க, டோட்டலாக வந்து 2276 ரேங்க் வந்து இருக்காங்க பி இங்கிலீஷ்க்காக. இதில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு வந்து மார்க் ஜீரோவில் இருக்குது, ஏன்னா அவங்க மார்க் என்ட்ரி பண்ணாமல் விட்டுருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் இது மிஸ்டேக்காக இருக்குது, 24ங்கிறது. இது மாதிரி வாங்கின மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, 35 மினிமம் ஆகணும் இல்லையா, 35 ஆகணும் வரைக்கும் ஓகே. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட்டும் பார்க்கணும். நம்ம சேனலில் நிறைய காலேஜஸ்னுடைய ரேங்க் லிஸ்ட் போட்டோம், 7 ஆர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எம்பி முத்தையா காலேஜ், அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய காலேஜஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தொடர்ந்து பாருங்கள். என்ன எந்த காலேஜ் ரேங்க் லிஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் போடுறாங்களோ அது ரிலேட்டடான லைவ் டைமோ நம்ம சேனல் வந்து வீடியோ வரும், நீங்கள் பார்த்துக்கலாம்.